தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 14 வசனம் 5. இறைவன் மூசா நபிக்கு சொன்ன ஒரு செய்தி ரொம்ப அழகாக இங்க மூன்று விடயங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, திட்டமாக நாம் மூசாவை நம்முடைய பல அத்தாட்சிகளுடன் அனுப்பி வச்சு, நீரும் சமூகத்தினரை இருள்களிலிருந்து பிரகாசத்தின் பால் திருப்புவீராக, வெளியேற்றுவீராக. திருக்குறான்ல எல்லா இடத்திலுமே இருள்ல இருந்து அப்படின்னு ஒருமையில சொல்லல, இருள்களில் இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான பல விளக்கங்களை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம், இருள்கள் அப்படிங்கிறது ஒளியினுடைய அலைநீளத்தை பொறுத்து ஏழு நிறங்களினுடைய பார்வை, நம்ம கண் பார்வையில இருந்து வித்தியாசப்படும் போது ஏழு விதமான இடத்துல நமக்கு இருள் தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அது இருள்கள் அப்படின்னு இறைவன் இந்த இடத்துல சொல்றான். இன்னும் சென்றுவிட்ட சமூகத்தாரில் அருட்கொடைகளாலும் தண்டனைகளாலும் நிறைய பெற்ற அல்லாஹ்வின் நாட்களை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று அவருக்கு நாம் ஏவினோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நமக்கு இதுல இருக்கு. மிகுந்த பொறுமையுடன் இருப்போர், அதிக நன்றி செலுத்துவோர் ஆகிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இதில் பல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. என்னன்னா, இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துறதுல கொஞ்சமாக தான் இருக்கீங்க அப்படின்னு இறைவன் திருக்குறானில் பல இடங்களில் சொல்கிறான். மிகுந்த பொறுமையுடன் இருப்போர், பொறுமையாக இருக்கணும், அழகிய பொறுமை கொள்ளணும் அப்படின்னு நம்ம நிறைய படிக்கிறோம். பொறுமையாக இருக்க முயற்சியும் பண்ணுறோம், ஆனால் அந்த பொறுமை பத்துறதில்லை. மிகுந்த பொறுமையுடன் இருப்போர், மிகுந்த நன்றி செலுத்துவோர், இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அத்தாட்சிகள் இதில் இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்படின்னா இந்த ஜும்மா நாளினுடைய சிறப்பு பிரார்த்தனையில் நாம் இறைவனிடம் கையேந்தி கேட்போம், மிகுந்த பொறுமையை தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழகிய பொறுமையை எங்களுக்கு தாருங்கள். மிகுந்த நன்றி செலுத்துவோராக எங்களுடைய இதயத்தை மாற்றுங்கள். ரசூல்லா உருகி உருகி நன்றி செலுத்தினாங்களே, அந்த நன்றி உணர்வை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு இந்த சிறப்பு தொழுகைகளில் நிச்சயமாக இறைவனிடத்தில் கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. பொறுமை போதுமா? பத்தாது. மிகுந்த பொறுமை தேவைப்படுது. அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி தான் இந்த சிறப்பான மாரல் அண்ட் வேல்யூஸை பிடிச்சிக்கிட்டு இறைவனின் பாதையில் போக முடியும். நன்றி செலுத்தினா போதுமா? இல்லை, மிகுந்த நன்றி செலுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம். ஒவ்வொரு தொழுகையிலும் அழகிய பொறுமையையும் அழகிய நன்றி செலுத்தும் விதத்தையும் இறைவனிடத்திலேயே கையேந்தி கேட்போமாக. இறைவன் நமக்கு அதை பெரும் கருணையோடு தருவானாக.